வணக்கம், இது எஸ்ஜிஎல் தமிழ்ச்சேனல். நான் உங்கள் சுபாஷ். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தா, மாம்பழமாக மாம்பழம், சேலத்து மாம்பழம், சேலம் தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி சேலம் ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். சேலம் ஜங்ஷன் கேரளாக்காக நான் போகிறதுக்காக வந்திருந்தேன். கேரளாவுக்கு போகும்போது ஒரு 3 மணி நேரம் எனக்கு டைம் இருந்துச்சு. அந்த 3 மணி நேரம் என்ன செய்யலாம்னு பார்த்தேன். சரி, ஜங்ஷனை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட வந்தேன். சேலம் ஜங்ஷன் மாதிரி ஒரு அழகான ஜங்ஷன் நான் எங்கேயுமே பார்த்துக்கிட்டே செம்மையான இருக்குது. ஜங்ஷன் பார்த்திங்கன்னா பச்சைப்பசேர்னு புல் பொத்தின மாதிரி ஒரு இடம், அந்த பார்க் இடம் இருக்குது. அதே மாதிரி கம்பீரமாக ஒரு தேசிய கொடி, சூப்பராக இருக்குது இடம் பார்க்குறதுக்கு. அதுமாரி இங்கே டீ நல்ல டீ வசதி நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது டீ சேலத்தில். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக்கில் டாய்லெட்டு, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான செம்மையான இடம். அதேமாரி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட் வசதிகள், அதாவது இந்த படியிலேருந்து அடுத்த படிக்கோ அடுத்த பிளாட்ஃபார்ம் இருக்கோ லிஃப்ட் வசதிகள் இருக்குது. வயதான இந்த மாதிரி யார் வந்தாலும் லிஃப்ட் வசதிகள். நகரம் படிக்கட்டுகள் இருக்குது, ஒவ்வொரு இடத்துக்கும் நகரம் படிக்கட்டுகள் இருக்குது. இன்னும் அது மட்டும் உங்களுக்கு கிடையாது, சப்வே சுரங்கப்பாதைகளும் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷனில். இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப க்ளீனாக இருக்குது, சுத்தமாக இருக்குது. பார்க்குறது ஸ்டேஷனை பார்க்குறதுக்கு நம்ம ஊர் மாதிரியே இருக்காது, இதை ஃபாரினில் வந்திருக்க மாதிரி இருக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் எங்கே வேணாலும் போகிறதுக்கான பஸ் வசதிகள் நிறைய இருக்குது. எனி டைம் 24 ஹவர்ஸும் பஸ் வசதிகள் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கேட்டினா சேலம் ரயில்வே ஜங்ஷன் தான். 13 நம்பர் யாருன்னா பழைய பேருந்து புதிய பேருந்துன்னு போவோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விமான நிலையத்துக்கு போகிறதுக்கும் இங்கே பஸ் வசதிகள் உள்ளது. பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஒரு 6 பிளாட்ஃபார்ம் இருக்குது. 6 பிளாட்ஃபார்ம்ங்களே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெட்டின் பாத்ரூம் வசதிகள் உள்ளதோடு இருக்குது. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆவின் பால் போட்டுகள் இருக்குது. டீ கடைகள் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் இருக்குது. இந்த படிக்கட்டிலேருந்து அடுத்த பிளாட்ஃபார்முக்கு போய் நீங்கள் டீ வாங்கணும் அந்த மாதிரி இதில் அவசியம்லாம் கிடையாது. எந்த பிளாட்ஃபார்ம்லையும் அங்கேயே டீ வசதிகள் உள்ளது. அதேமாதிரி க்ளீன் இருக்குது. இன்னும் ரயில்வே ஸ்டேஷன் ஏன் பிடிச்சிருக்குங்கன்னா க்ளீனாக இருக்குது. எந்த டைம் வந்தாலும் க்ளீனாகவே இருக்குது. இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அது மட்டும் கிடையாது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ வரிசையில் ஊரில் குடித்தா நல்லாயிருக்கு. இது திரும்ப டீ ஏன் சொல்லியிருக்கேன், சூப்பராக இருக்கும் டீங்க. இந்த கடிகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 150 வருஷம் பழமையான கடிகாரங்க, சூப்பராக இருக்கும். அந்த கடிகாரம் இங்கே ஒரு ப்ளஸ்ஸும் கூட அந்த கடிகாரம் ஊருக்கு. இப்போ சுத்தப்படுத்தின்ட்டுருக்குங்க, வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. ஒரு இன்னும் க்ளீன் பண்ணினே தான் இருக்கிறாங்க. ஏன்னு தெரில, சேலத்துக்கு முக்கியம் சேலத்து ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறேன் தெரில. அது மாதிரி தென்னகத்தை இணைக்கிறதுக்கு தென்னக ரயில்வேல ஒரு 7வது இடமாக இந்த ரயில்வே ஜங்ஷன் அமைஞ்சிருக்கு. கேரளாவையும் சென்னையும் இணைக்கிறது முதல் ஸ்டேஷனாக இது இருக்குது. அதாவது ஜங்ஷன் முதல் ஜங்ஷனாக இருக்குது. அது கரூர் இந்த பக்கம் இணைக்கிறதுக்கும் மதுரை சைடு இணைக்கிறதுக்கும் விருத்தாசலம் விழுப்புரம் பாண்டிச்சேரி இணைக்கிறதுக்கும் முதல் இடமாக இருக்குது. ரொம்ப பெங்களூர் அதேமாதிரி பெங்களூருக்கு வசதிக்கும் இங்கே சேலம் வந்தால் இருக்குது. ஒரு சில ஏரியாக்களும் ஒரு சில ஜங்ஷனில் மூணு மாநிலத்தை இணைக்கிற மாதிரியான ஒரு ஜங்ஷன் கேட்டால் சேலம் ரயில்வே ஜங்ஷன் தான். ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 1860ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மையூர் என்ற கேரளாவும் மதராஸ் என்ற சென்னையும் இணைக்கிறதுல முக்கிய பங்கு வகித்ததற்கு இது முதல்ல கேரளாவுக்கும் சென்னைக்கும் விட்ட ஒரு முதல் ரயில்வே ஜங்ஷன் கேட்டால் சேலம் ரயில்வே ஜங்ஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இது தென்னகத்தின் தலைமையிடமாக செயல்படுது இந்த ரயில்வே ஜங்ஷன். அது மட்டும் கிடையாது, பார்த்திங்கன்னா விருத்தாசலம் டு சேலத்துக்கு 2000 ஆண்டு அகல ரயில் பதிவாகிட்டு மீட்டர் கேஜில் இருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா கரூர் வழித்தடங்கள் பார்த்திங்கன்னா 2013 அகல ரயில் பாதையை உருவாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேலத்துக்காரங்களாக இருந்தால் இந்த ரயில்வே ஜங்ஷன் ரொம்ப உதவியாகவும் இருக்கும் நான் சொல்கிற வீடியோ. அதேமாரி பார்த்திங்கன்னா சவுத்து டு நார்த்து பார்த்திங்கன்னா அதிக ட்ரெயின் வசதி உள்ள ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சேலம் ரயில்வே ஜங்ஷன் தான். பார்த்திங்கன்னா லிஃப்ட் வசதிகள் உள்ள ஒரு ஏரியான்னு சொன்னால் லிஃப்ட் தான், இது எல்லாமே லிஃப்ட்டு எல்லாமே. அதேமாதிரி பெரிய பெரிய ஸ்டேஷன்கள் லிஃப்ட் வசதிகள் இல்லை, இந்த ஸ்டேஷனில் தான் லிஃப்ட் வசதிகள் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா 6 பிளாட்ஃபார்ம்கள் இருக்குது, 6 பிளாட்ஃபார்மு. அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு பாதைகள் 8 இருக்குது. சுத்தமான குடிநீர் எல்லா பிளாட்ஃபார்மிலும் குடிநீர் வசதியோடு இருக்குது.
குடிநீர்னு பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கணும் கிடையாது, குடிநீர் இருக்குது, ஃப்ரிட்ஜி வாட்டர், ஃப்ரிட்ஜில் கூலிங் வாட்டர் இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. இது மட்டும் கிடையாது பார்த்திங்கன்னா, எனி டைம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பாக ரூம் வசதிகள், ஃபஸ்ட் கிளாஸ் ரூம், செகண்ட் கிளாஸ் ரூம், தேர்ட் கிளாஸ் ரூம், ரூம் வசதிகள் இருக்குது. பயணிகளுக்காக ரூம் வசதி, ஏசி வசதி உள்ள ரூம் இருக்குதுங்க. அதுமாரி ஹோட்டல்கள் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஹோட்டல்கள் இருக்குது, சாப்பிட்டுட்டு உள்ளே வரலாம். ஹோட்டல் நிறையா இருக்குது. தண்ணி உங்களுக்கு இதை காசு கொடுத்து வாங்கி வெளியில் தான் குடிக்க முடியாது, எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கும், தண்ணி எங்கே வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம், அந்த தண்ணி நல்லா தான் இருக்கும். எல்லாமே காசு கொடுத்தா வாங்கிடுங்க, எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கும். டாய்லெட் பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது, இந்த மாதிரி க்ளீன் டாய்லெட் எங்கேயுமே இருக்காது. என் டைம் ஆட்களை போட்டு செஞ்சுன்னு இருக்காங்க க்ளீன் டாய்லெட், வெளியில் இருக்குது, உள்ளே இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்புன்னு பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்லோ படிக்கட், படிக்கட் பார்த்திங்கன்னா படிக்கட்டே இருக்காது, சருவலான படிக்கட்டுகள் இருக்குது. இந்த